மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 9க்குரிய விடைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னாடி உள்ள பயிற்சித்தாள் விடையை பார்க்கறதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள், லிங்க் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். நம்ம 8th மேக்ஸ் எழுதாதவங்க நம்ம சேனல் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் 8th மேக்ஸை பார்த்துக்கோங்க. இதில் அட்டவணை கொடுத்து உலோகங்கள் தனியாக அலோகங்கள் தனியாக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிரித்து எழுதியிருக்கேன், சொல்கிறேன், பார்த்து நீங்களும் குறிச்சுக்கோங்க. உலோகங்கள் கடினமானவை, பளபளப்பானவை, தகடாக அடிக்கக்கூடியவை, கம்பியாக நீட்டக்கூடியவை, மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை, ஒளி எழுப்பக்கூடியவை, இது எல்லாமே நமக்கு மேலே இருக்குது, அதைத்தான் நம்ம கீழே எடுத்து எழுதியிருக்கோம். அலோகங்கள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மென்மையானவை, பளபளப்பு தன்மையற்றவை, மின்சாரத்தை கடத்தாதவை, ஒளி எழுப்பாதவை தான் என்னது அப்படின்னா அலோகங்கள். 15வதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ப்ராக்கெட்டில் உலோகங்கள் அலோகங்கள் கலந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம உலோகங்கள் தனியாக அலோகங்கள் தனியாக எழுதி குறியீடு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம், சரியா? தாமிரம், சியு, அலுமினியம், ஏஎல், இரும்பு, எஃப்இ, வெள்ளி, ஏஜி, தங்கம், ஏயு, ஹைட்ரஜன், ஹச், ஆக்சிஜன், ஓ, கார்பன், சி, சல்ஃபர், எஸ், பாஸ்பரஸ், பி. 16வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் ஒன்றையும் அலோகம் ஒன்றையும் சொல்ல சொல்லியிருக்காங்க. திரவ நிலையில் உள்ள உலோகம் மெர்க்குரி, திரவ நிலையில் உள்ள அலோகம் புரோமின். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.